हेलो एवरीवन, इन द वीडियो ले नम्मा वंदे हैव बीन हैज बीन एंड हैड बीन पति पाकलां। सो इन द हैव बीन एंड हैज बीन वंदे प्रेजेंट परफेक्ट टेंस लियो, हैड बीन वंदे पास्ट परफेक्ट टेंस लियो नम्मा यूज़ पन्रो। सो इप्पो वंदे हैव बीन हैज बीन एंदेंद सब्जेक्ट्स यूज़ पन्रदन पाकलां। As usual நம்ம வந்து subjects வந்துட்டு ரெண்டு டீமா பிரிச்சுக்கலாம். Have has யூஸ் பண்ணும்போது நம்ம பிரிச்சோம் இல்லைங்களா, அதே ரூல் தான். I, you, we, they, names வரும்போது ஒரு டீம், அதாவது subjects வந்து plural இருந்துச்சுன்னா ஒரு டீம். அதே மாதிரி he, she, it, அந்த இட்டுக்கு பதிலா திஸ் தட்டா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நேம் அண்ட் வந்து சப்ஜெக்ட் சிங்குலர், இது வரும்போது ஹேஸ் பீன். ஸோ ஐ யூ வி தேக்கு வந்து ஹேவ் பீன், ஹீ ஷி இட் நேம் சிங்குலருக்கு வந்து ஹேஸ் பீன். இதே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே வந்து ஹேட் பீன் தான். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி பார்க்கலாம். இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறது, நம்ம இருக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய வேலைகள் பற்றி பேசக்கூடியது, அது வந்து ஆக்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம இருக்கக்கூடிய நிலைமை, அதை பற்றி பேசுகிறது, சிச்சுவேஷன்ஸ்னு அதை பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இருக்கக்கூடிய டெசிக்னேஷன், நம்ம என்ன உத்தியோகம் பட்டிருக்கோம், அந்த மாதிரியெல்லாம். ஓகே, ரெண்டும் வந்து மைல்ட் டிஃப்ரென்ஸ் தான், கேர்ஃபுல்லாக பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும். இப்போது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நம்ம ஒரு வேலையை தொடங்குகிறோம், அந்த வேலை வந்து இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த கடந்த காலம் எப்போ வேணாலும் இருக்கலாம், இப்போ இருந்து பாஸ்டில் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கூட அதை தொடங்கியிருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தொடங்கினதாக இருக்கலாம், இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினதாக கூட இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி தொடங்கினதாக கூட இருக்கலாம். ஓகே, அதனால் இது வந்து இப்போவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதாவது ஆக்ஷன்ஸ்னு வந்தாலே அது கண்டினியூஸ் தான் இந்த இடத்துல. இப்போ பார்க்கலாம். நான் 2 ஆண்டுகளாக ஜிம் இன்ஸ்ட்ரக்டராக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். I have been working as a gym instructor for 2 years. ஸோ எத்தனை வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கீங்க, 2 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு, ஸோ இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த 2 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ கடந்த காலத்தில் இந்த 2 இயர்ஸ் கேப் இது தான், இப்போவும் அந்த 2 இயர்ஸ் தாண்டி இப்போவும் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆஸ் அ ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் 2 இயர்ஸ். இப்போ வந்துட்டு ஃபார் போடுறோம், ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த அமௌண்ட் ஆஃப் டைம், அந்த டியூரேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதனால நம்ம வந்து ஃபார் போடுறோம். ஓகே, ஸோ எப்பவுமே அந்த டியூரேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டைம் பற்றி பேசும்போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை நாள், எத்தனை மணி நேரம், எவ்வளோ வாரங்கள், எவ்வளோ மாதங்கள், அந்த மாதிரியெல்லாம் வரும்போது, அதாவது அமௌண்ட் ஆஃப் டைம் பற்றி பேசும்போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணோம். இதே வந்து நம்ம சின்ஸ் வச்சும் பேசலாம். நான் 2018லிருந்து ஜிம் இன்ஸ்ட்ரக்டராக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆஸ் அ ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் சின்ஸ் 2018. ஸோ ரெண்டோட அர்த்தமும் அதுதான். இங்கே வந்து 2 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம், இங்கே வந்து அந்த வருஷம் என்னவோ அதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அமௌண்ட் ஆஃப் டைம் பற்றி பேசுகிறோம், இந்த இடத்துல வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் டைம், ஸோ எந்த பாயிண்ட்டில் நம்ம இதை தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த பாயிண்ட்டில், 2018ல் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நம்ம தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எப்போவுமே இந்த சின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சின்ஸ் வந்து இயர் போடும்போது இயர்ஸ் கிடையாது, இயர். இதே வந்து இயர்ஸ் பார்த்தோம்னா இது 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் அப்படிங்கிறது, இது வந்து எந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால சின்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லை மார்னிங்லேயே வந்து 8 AM அப்படின்னா சின்ஸ் 8 AM, சின்ஸ் 10 AM அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். இந்த இடத்துல வந்துட்டு அவர் 2018லேருந்து வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆஸ் அ ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் சின்ஸ் 2018. ஸோ இந்த 2 வருஷங்கிறது நம்ம இப்படி எந்த சென்டென்ஸில் சொன்னோம்னாலும் கரெக்டு தான். ஸோ இந்த இடத்துல வந்து இது கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறனால நம்ம இந்த இடத்துல ஐஎன்ஜி போட்டு தான் பேசணும். கலை 2 மணி நேரமாக இந்த புத்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கிறாள். கலை ஹாஸ் பீன் ரீடிங் திஸ் புக் ஃபார் 2 ஹவர்ஸ். ஸோ எத்தனை மணி நேரமாக படிக்கிறாங்க, 2 மணி நேரமாக படிச்சுட்ருக்காங்க, இப்போவும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் அவங்க வந்து படித்து முடிக்கல, படிச்சுக்கிட்டே இருக்காங்க. கலை காலையிலிருந்து இந்த புத்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கிறாள். கலை ஹாஸ் பீன் ரீடிங் திஸ் புக் சின்ஸ் மார்னிங். சின்ஸ் மார்னிங், காலையிலிருந்தே படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர்கள் 1 மணி நேரமாக ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். தே ஹாவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால் ஃபார் அன் ஆர்.
தே ஹாவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால் ஃபார் அன் ஹவர். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டீச்சர் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபுட்பால் விளாண்டுருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் ஃபுட்பால், தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால், அவ்வளோதான். என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க, தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடணும். இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எத்தனை நேரமாக விளையாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கேள்வி. அதனால் தே ஹவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால் ஃபார் அன் ஆர். ஸோ ஒரு மணி நேரத்து, அதாவது கடந்த காலத்தில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து தொடங்கினவங்க இப்போவும் விளையாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். தே ஹாவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால் ஃபார் அன் ஆர். நாங்கள் இந்த கண்காட்சியில் 2 மணி நேரமாக ஷாப்பிங் செய்து கொண்டு இருக்கிறோம். வி ஹாவ் பீன் ஷாப்பிங் அட் திஸ் ஃபேர் ஃபார் 2 ஹவர்ஸ். ஸோ இந்த இடத்துல என்னென்னா, நம்ம எங்கேயாவது வந்து ஒரு ட்ரேட் ஃபேருக்கு போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். எத்தனை நேரமாக இங்கே இருக்கீங்க, நாங்கள் இங்கே தான் இந்த எக்ஸிபிஷனில் தான் 2 மணி நேரமாக ஷாப்பிங் பண்ணி சுற்றிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்கிறது. அதாவது இப்போவும் ஷாப்பிங் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். வி ஹாவ் பீன் ஷாப்பிங் அட் திஸ் ஃபேர் ஃபார் 2 ஹவர்ஸ். ஸோ ஹவர்ஸ்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஹவர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அவர்கள் 1 மணி நேரமாக மெல்லிசை பாடல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். தே ஹாவ் பீன் லிஸ்னிங் டு மெலோடியஸ் சாங்ஸ் ஃபார் அன் ஆர். தே ஹாவ் பீன் லிஸ்னிங் டு மெலோடியஸ் சாங்ஸ் ஃபார் அன் ஆர். அவள் 1 மாதமாக உலகம் முழுவதும் பயணித்து கொண்டு இருக்கிறாள். She has been traveling around the world for a month. ஸோ 1 மாதமாக அவங்க வந்து, அதாவது 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது, இப்போவும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. மேபி அவங்க ஒரு வேர்ல்ட் டூர் போயிருக்கலாம், அதனால் இப்போ அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஷி ஹாஸ் பீன் ட்ராவலிங் அரவுண்ட் த வேர்ல்ட் ஃபார் அ மந்த். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அதாவது சிச்சுவேஷன்ஸ் பற்றி. இது வந்து சிம்பிளில் தான் சொல்லணும், ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போது இதுவும் அதே தான், பாஸ்டில் வந்துட்டு ஏதோ ஒரு பாயிண்டில் தொடங்கிருச்சு, இப்போவும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, அந்த சிச்சுவேஷன், நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நம்ம இருக்கக்கூடிய டெசிக்னேஷனாக கூட இருக்கலாம். முன்ன இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். அந்த இடத்துல வந்து ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர் கேட்குறோன்னா, ஐ எம் த இன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் திஸ் ஜிம். ஸோ டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா ரெண்டும் ஒன்று தான். அந்த இடத்துல வந்து ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறாரு, இந்த இடத்துல வந்துட்டு ஐ எம் த இன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் த ஜிம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெசிக்னேஷனை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறாங்க. அதாவது ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்கிற மாதிரி இந்த சிட்டுவேஷன். அதுக்கு முன்னத்த சிட்டுவேஷன் வந்து ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ டீச்சர். ஓகே, நான் 2 வருடங்களாக இந்த ஜிம்மில் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறேன். I have been the instructor of this gym for 2 years. ஸோ எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கோம், இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் நம்ம அங்கே இருக்கோம். ஐ ஹவ் பீன் த இன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் திஸ் ஜிம் ஃபார் 2 இயர்ஸ். நான் 2018 இந்த ஜிம்மில் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறேன். ஸோ இந்த ஃபார் 2 இயர்ஸ் பல சின்ஸ் 2018 போட்டுக்கலாம். ஐ ஹவ் பீன் த இன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் திஸ் ஜிம் சின்ஸ் 2018. அவள் இந்த கிளப்பில் 3 வருடங்களாக உறுப்பினராக இருக்கிறாள். ஷீ ஹாஸ் பீன் அ மெம்பர் ஆஃப் திஸ் கிளப் ஃபார் 3 இயர்ஸ். ஷீ ஹாஸ் பீன் அ மெம்பர் ஆஃப் திஸ் கிளப் ஃபார் 3 இயர்ஸ். இந்த இடத்துல ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டோம்னா வேலை செய்யாது, ஐ மீன் மேட்ச் ஆகாது, சென்டென்ஸ்க்கு எந்த மீனிங்கும் வராது. ஓகே, ஸோ இந்த இடத்துல அவங்க என்னவாக இருக்காங்க, இந்த கிளப்பில் ஒரு மெம்பராக இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி சிச்சுவேஷனில் இருக்காங்க, என்ன நிலைமையில் அவங்க இருக்காங்க, இல்லை என்ன பொசிஷனில் இருக்காங்க, மெம்பருங்கிற பொசிஷனில் தான் அந்த கிளப்பில் அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஜென்ரலாக அவங்க என்ன அப்படின்னா, அவங்க ஷீ இஸ் அ மெம்பர் அப்படின்னு சொன்னோம்னா அது ஃப்ளாட். அவங்க ஒரு உறுப்பினர் அப்படின்னா ஷீ இஸ் அ மெம்பர் ஆஃப் திஸ் கிளப். இந்த இடத்துல வந்து அவங்க எத்தனை வருஷமாக மெம்பராக இருக்காங்க அப்படின்னு கேட்குறோம். ஷீ ஹாஸ் பீன் அ மெம்பர் ஆஃப் திஸ் கிளப் ஃபார் 3 இயர்ஸ். அதாவது கடந்த 3 வருஷத்தை தொடங்கி இப்போவும் அவங்க மெம்பராக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அவர்கள் 5 வருடங்களாக இந்த கம்பெனியின் இயக்குநர்களாக இருக்கின்றனர். தே ஹாவ் பீன் த டைரக்டர்ஸ் ஆஃப் திஸ் கம்பெனி ஃபார் 5 இயர்ஸ். தே ஹாவ் பீன் த டைரக்டர்ஸ் ஆஃப் திஸ் கம்பெனி ஃபார் 5 இயர்ஸ். நான் என் கிராஜுவேஷன் முடித்ததிலிருந்து இங்கே ஒரு டீச்சராக இருக்கிறேன். ஐ ஹவ் பீன் அ டீச்சர் ஹியர் சின்ஸ் ஐ கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன். ஸோ நான் கிராஜுவேஷன் முடித்ததுலேருந்து நான் இங்கே ஒரு டீச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இதே சென்டென்ஸை நம்ம வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் மாத்திரம் அப்படின்னா, ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆஸ் அ டீச்சர்னு போட்டோம்னா போதும். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆஸ் அ டீச்சர் ஹியர் சின்ஸ் ஐ கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷனும் சொல்லலாம்.
அந்த இடத்துல அது வந்து கண்டினியூஸாக மாறிடும். என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அது ஆக்ஷன் பற்றி பேசுகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம சிச்சுவேஷன் பற்றி பேசுகிறோம், என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறோம். அவன் குழந்தையிலிருந்து கடின உழைப்பாளியாக இருக்கிறான். He has been a hard worker since childhood. So, இது வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தான். அவர் 2018 இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கிறார். She has been the HM of this school since 2012. She has been the HM of this school since 2012. அடுத்தது, இந்த மாதிரி சென்டென்சஸ் பெரும்பாலும் நம்ம தமிழில் எக்ஸாக்டாக இது கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி தான் இருக்கும். அவர்களுக்கு திருமணமாகி 10 ஆகின்றன அப்படின்னா தே ஹாவ் பீன் மேரிட் ஃபார் 10 இயர்ஸ். எப்போவுமே இந்த மாதிரி சென்டென்சஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வை? பிகாஸ் தமிழில் பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி பேசணும்னா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து 10 அவங்களுக்கு 10 இயர்ஸ் முன்னாடி கல்யாணம் ஆச்சு அண்ட் தேர் ஸ்டில் மேரிட், ஓகே, ஹாப்பியாக டுகெதராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து நம்ம இதை தான் சொல்லணும், தே ஹாவ் பீன் மேரிட் ஃபார் 10 இயர்ஸ். எத்தனை வருஷம் ஆச்சு அவங்களுக்கு கல்யாணம்? தே ஹாவ் பீன் மேரிட் ஃபார் 10 இயர்ஸ் நவ். அவர்கள் 2010 கணவன் மனைவியாக இருக்கிறார்கள். அதாவது வந்து அவங்களுக்கு 2010 கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒன்றா இருக்காங்கன்ற மாதிரி. இது பெரும்பாலும் இந்த சென்டென்சஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி. தே ஹாவ் பீன் மேரிட் சின்ஸ் 2010. ஸோ இந்த இடத்துல இயர்ஸ் பற்றி பேசுகிறோம், இந்த இடத்துல வந்துட்டு இயர் பற்றி பேசுகிறோம். ஓகே, எத்தனை வருஷன்ற டியூரேஷன் பற்றி பேசுகிறோம். இது வந்து பாயிண்ட் ஆஃப் டைம், எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறோம். இதே வந்து தே காட் மேரிட் இந்த இயர் 2010 அப்படின்னு சொன்னால் 2010 அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே இந்த தமிழில் மட்டும் இந்த மாதிரி சென்டென்சஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கணும், மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். ஐம் சாரி, இது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணோம். ஓகே, அடுத்தது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து பார்க்கலாம். அதில் வந்து இதையும் அதே மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து ஆக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து சிச்சுவேஷன்ஸ். ஆக்ஷன்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த ஆக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, அதாவது கடந்த காலத்தில் தொடங்கி கடந்த காலத்திலேயே முடிஞ்சிருது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம், எப்போவோ நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ இது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், இது 2 முன்னாடி நடந்ததாக இருக்கலாம், 2 முன்னாடி, 20 முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ கண்டினியூ ஆகலை, கடந்த காலத்துலேயே ஏதோ ஒரு பாயிண்டில் தொடங்கி ஏதோ ஒரு பாயிண்டில் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹேட் பீன் யூஸ் பண்ண, நம்ம ஆக்சுவலாக அந்த டேப்லர் காலமில் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஹேட் பீன் தான் யூஸ் பண்ணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஹேட் பீன் வரும்போது மட்டும் எப்போவுமே வந்துட்டு ரெண்டு ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ரெண்டு ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும். நான் என் வேலையை விட்டபோது நான் என் வேலையை விட்டபோது 2 ஜிம் இன்ஸ்ட்ரக்டராக வேலை செய்து கொண்டு இருந்தேன். ஸோ ஐ ஹேட் பீன் வர்க்கிங் ஆஸ் அ ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் 2 வென் ஐ குவிட் மை ஜாப். அதாவது இந்த பாயிண்டில் நம்ம வந்து வேலையை விடுறோம், இந்த கேப்பு தான் வந்து இந்த 2. ஓகே, ஐ ஹேட் பீன் வர்க்கிங், இந்த இடத்துல ஹேவோ ஹேஸோ போட்டுற முடியாது, அதாவது ஐனாலே ஹேவ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஹேடாக அதை மாற்றிடணும், ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாகவே பாஸ்ட். ஐ ஹேட் பீன் வர்க்கிங் ஆஸ் அ ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் 2 இயர்ஸ். ஸோ 2 இயர்ஸ் வேலை செஞ்சீங்க, எப்போ வேலை செஞ்சோம், நான் வந்து வேலையை விடுறதுக்கு முன்னத்த காலம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹேட் பீன் வர்க்கிங் ஆஸ் அ ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் 2 இயர்ஸ் வென் ஐ குவிட் மை ஜாப். ஸோ இந்த இடத்துல நான் இந்த பாயிண்ட்டில் நம்ம வேலையை விடுறோம், அதிலிருந்து பாஸ்டில் கால்குலேட் பண்ணோம்னா கரெக்டாக நம்ம 2 வேலை செஞ்சுருக்கோன்ற மாதிரி பேசுகிறோம். ஓகே, நம்ம வேலையை விட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும், நம்ம வந்து பாஸ்ட்டுக்கு போய் பாஸ்ட் 2 பற்றி பேசுகிறோம், ரெண்டுமே பாஸ்ட் தான். ஓகே, பெல் அடித்தபோது கலை 2 இந்த புத்தகத்தை வாசித்து கொண்டு இருந்தாள். கலை ஹேட் பீன் ரீடிங் திஸ் புக் ஃபார் 2 வென் த பெல் ரேங். ஸோ கலை வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க, டக்குன்னு வந்து பெல் அடிக்குது, அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்,
ஒரு பிரேக்கு. ஓகே, ஸோ இது வந்துட்டு கலை வந்து நேற்று அந்த புக்கை படித்ததாக கூட இருக்கலாம். நம்ம வந்து நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இப்போ பேசிகிட்ருக்கோம். ஸோ கலை வந்து காலையிலேருந்து 2 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருந்த அந்த புக்கை டக்குன்னு பெல் அடிச்சுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ ரெண்டுமே முடிஞ்சு போன விஷயந்தான். ஸோ கலை படிச்சுட்டு இருந்தாங்க, அந்த டைம் தான் பெல்லும் அடிச்சுது. மழை பெய்ய ஆரம்பித்த போது அவர்கள் 1 மணி நேரமாக ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருந்தனர். தே ஹேட் பீன் பிளேயிங் ஃபுட்பால் ஃபார் அன் ஆர் வென் இட் ஸ்டார்டட் டு ரெயின். ஸோ மழை வர ஆரம்பிச்சிச்சு. சரி, இவங்க எப்போ தான் உள்ளே வந்தாங்க நீ பார்த்தியா அப்படின்னா, அவங்கள 1 மணி நேரம் விளையாடிட்டே தான் இருந்தாங்க. மழை வர்ற வரைக்கும் விளையாடின டைம் பார்த்தோன்னா 1 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க விளையாடுறாங்க. எத்தனை நேரம் விளையாடிட்டு இருந்திருக்காங்க? 1 மணி நேரம் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. தே ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் அன் ஆர் வென் இட் ஸ்டார்டட் டு ரெயின். ஸோ கண்டிப்பாக எப்பவுமே 2 ஆக்ஷன் இருக்கணும், ஹேடுக்கு மட்டும் நல்லா நான் வச்சுக்கணும். ஹேட் பீனுக்கு கண்டிப்பாக 2 ஆக்ஷன் வரணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு வட்டி விளையாடுறாங்க, அது விளையாடு எதனால் நிற்கிது? இன்னொரு ஆக்ஷன் நடக்கிறனால தான் அது நிற்கிது. ஓகே, அது என்னது? மழை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். தே ஹேட் பீன் பிளேயிங் ஃபுட்பால் ஃபார் அன் ஆர் வென் இட் ஸ்டார்டட் டு ரெயின். சம்பவம் நடந்தபோது நாங்கள் இந்த கண்காட்சியில் 2 மணி நேரமாக ஷாப்பிங் செய்து கொண்டு இருந்தோம். வி ஹேட் பீன் ஷாப்பிங் அட் திஸ் ஃபேர் ஃபார் 2 ஹவர்ஸ் வென் த இன்சிடெண்ட் ஹேப்பன்ட். ஓகே, ஸோ அந்த இன்சிடெண்ட் நடந்தபோது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா நாங்கள் 2 மணி நேரம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம அந்த எக்ஸிபிஷன் வழியே நம்ம அந்த இடத்துல இருந்தால் போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸிபிஷன் காமிச்சிட்டு நேற்று நாங்கள் இங்கே தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம், நல்லா 2 மணி நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு அந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஓகே, நம்ம யார்கிட்டையாவது வந்து சொல்லிகிட்டு இருக்கோம், நேற்று நாங்கள் இங்கே 2 ஹவர்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டுருக்க தான் அந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு, இல்லைன்னா நாங்கள் இன்னுமே கண்டினியூ பண்ணியிருப்போம் அந்த மாதிரிலாம் சொல்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், நம்ம வந்து நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த லாஜிக்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மின்சாரம் போன போது அவர்கள் 1 மணி நேரமாக மெல்லிசை பாடல்கள் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். தே ஹேட் பீன் லிஸ்னிங் டு மெலோடியஸ் சாங்ஸ் ஃபார் அன் ஆர் வென் த பவர் வென்ட் ஆஃப். ஓகே, ஸோ கரண்ட் போயிடுச்சு, போன போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அது போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 மணி நேரம் அவங்க பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கரண்ட் போய் 1 மணி நேரம் ஆயிருக்கலாம், அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டியூரேஷனில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, தே ஹேட் பீன் லிஸ்னிங் டு மெலோடியஸ் சாங்ஸ் ஃபார் அன் ஆர் வென் த பவர் வென்ட் ஆஃப். பரவல் தொற்று நிலைமை ஏற்பட்ட போது அவள் உலகம் முழுவதும் பயணித்து கொண்டு இருந்தாள். ஓகே, இருந்தாள். ஷீ ஹேட் பீன் ட்ராவலிங் அரவுண்ட் த வேர்ல்ட் வென் த பேண்டமிக் ஹிட். ஸோ அதாவது நம்ம இப்போ இருக்கிறோம் இல்லைங்களா, சிச்சுவேஷன் இதை தான் வந்து பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து என்னென்னா, வேர்ல்டு வைட் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து எபிடமிக் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிசீஸ் பற்றியே பேசும்போது, ஒரு டிசீஸ் தான் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது உலகம் ஃபுல்லாக, இல்லை ஒரு லார்ஜ் ஏரியாவில் ஒரு லார்ஜ் பாப்புலேஷனை வந்துட்டு பாதிக்குது அப்படின்னா அது வந்து எபிடமிக் அப்படின்னு சொல்லுவோம். பேண்டமிக் அப்படின்றப்போ ஏதோ ஒரு பாதிப்பில் வந்து உலகம் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இருக்கிறது கூட பேண்டமிக் சிச்சுவேஷன் தான். ஷீ ஹேட் பீன் ட்ராவலிங் அரவுண்ட் த வேர்ல்ட் வென் த பேண்டமிக் ஹிட். எந்த மாதிரி நிலமை? அந்த பேண்டமிக்ன்ற ஒரு நிலமை ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க ட்ராவல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பேண்டமிக் ஹிட் ஆனோன்னா அவங்க நிறுத்திட்டாங்க, ட்ராவல் பண்ண முடியாது இல்லைங்களா, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது எது வரைக்கும் அப்படின்றப்போ அதை நம்ம வந்து சொல்கிறோம். அந்த டயக்ராம் பார்த்தோன்னா அந்த பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகிறது பாயிண்ட் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அர்த்தம் கடந்த காலத்தில். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதுவும் சிச்சுவேஷன்ஸ். அப்படியே நம்ம பார்த்தது அந்த பேண்டமிக் ஹிட் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து அந்த சூழ்நிலை எப்போ உருவாச்சு, எப்போ அடிச்சுது, எப்போ வந்து அக்கராச்சு அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறப்போது நம்ம அது யூஸ் பண்ணுறது. ஓகே, அது வந்து ஒரு ஆக்ஷன் தான். இந்த இடத்துல வந்து நம்ம சிச்சுவேஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்டில் சிச்சுவேஷன்ஸ் இதுவும் அதே தான். ஸோ கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பாயிண்டில் தொடங்கி கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட்லேயே வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன் முடியுது, ஒரு நிலைமையில் நம்ம இருந்திருக்கிறோம், அதை பற்றி பேசுகிறோம் கடந்த காலத்தில். ஓகே,
நான் என் வேலை விட்டபோது இரண்டு ஆண்டுகளாக இந்த ஜிம்மின் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன். ஐ ஹேட் பீன் த இன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் திஸ் ஜிம் ஃபார் டூ இயர்ஸ் வென் ஐ குவிட் மை ஜாப். ஐ ஹேட் பீன் த இன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் திஸ் ஜிம் ஃபார் டூ இயர்ஸ் வென் ஐ குவிட் மை ஜாப். ஸோ இது ஒன்றும் கிடையாது. இந்த சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஐஎன்ஜி ஃபார்மில் நம்ம என்ன டெசிக்னேஷன் என்ன நிலமையில் இருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறோம். இதே அந்த இதிலெல்லாம் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் வேர்ப் கூட. ஓகே, ஆக்ஷன்ஸ்னு வரும்போது ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். அவள் தன் மெம்பர்ஷிப்பை கேன்சல் செய்தபோது இந்த கிளப்பில் மூணு வருடங்களாக உறுப்பினராக இருந்தாள். ஷீ ஹேட் பீன் அ மெம்பர் ஆஃப் திஸ் கிளப் ஃபார் த்ரீ இயர்ஸ் வென் ஷீ கேன்சல்ட் ஹர் மெம்பர்ஷிப். ஸோ அவங்க வந்து பாஸ்ட்டில் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கேட்குறோம், அப்படி அவங்க மெம்பர்ஷிப் கேன்சல் பண்ணுறாங்களா, எப்போ கேன்சல் பண்ணாங்க, கேன்சல் பண்ணுற வரைக்கும் எத்தனை வருஷம் அவங்க மெம்பர்ஷிப் இந்த கிளப்பில் மெம்பராக இருந்தாங்க அப்படின்றோம். அவங்க சொல்கிறாங்க கேன்சல் பண்ணுற வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க மூணு வருஷம் இந்த கிளப்பில் மெம்பராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறோம். ஸோ அதுதான் இது. ஸோ எப்போவுமே இந்த ஹேட் பீன் வரும்போது நல்லா நான் வச்சுக்கோங்க, அது வந்து சிச்சுவேஷன்ஸாக இருந்தாலும் சரி ஆக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டு ஆக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, ரெண்டு இதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஷீ ஹேட் பீன் அ மெம்பர் ஆஃப் திஸ் கிளப் ஃபார் த்ரீ இயர்ஸ். ஸோ ஓகே, த்ரீ இயர்ஸ் இருந்தாங்க. எப்போ ஏன் இப்போ த்ரீ இயர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஹேட் பீன் சொல்கிறோம், அப்போ மூணு வருஷம் தான் இருந்தாங்களா, அதுக்கப்புறம் அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஷீ ஹேட் பீன் அ மெம்பர் ஆஃப் திஸ் கிளப் ஃபார் த்ரீ இயர்ஸ் வென் ஷீ கேன்சல்ட் ஹர் மெம்பர்ஷிப். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷன் அது கூட வந்து ஒரு ஆக்ஷன் பற்றி எந்த நிலமையில் அது நடக்குது அந்த சிச்சுவேஷன் எப்போ எண்ட் ஆகுதுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த கம்பெனி திவால் ஆனபோது அவர்கள் இதன் இயக்குநர்களாக இருந்தனர். தே ஹேட் பீன் தி டைரக்டர்ஸ் ஆஃப் திஸ் கம்பெனி. ஸோ அவங்க என்ன சிச்சுவேஷனில் இருந்தாங்க, டைரக்டர்ஸ்ன்ற ஒரு நிலமையில தான் அந்த கம்பெனியில் இருந்தாங்க. எப்போ வரைக்கும் இருந்தாங்க, அந்த கம்பெனி வந்து திவால் ஆகிற வரைக்கும். ஓகே, they had been the directors of this company when it went bankrupt. Okay, they had been the directors of this company when it went bankrupt. இந்த பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றபோது நான் 11 ஆண்டுகள் இந்த பள்ளியில் ஒரு ஆசிரியராக இருந்தேன். I had been a teacher in this school for 11 years when I got promoted as த அசிஸ்டன்ட் பிரின்ஸிபல். ஸோ இப்போ வந்துட்டு நான் அசிஸ்டன்ட் பிரின்ஸிபலாக இருக்கேன். நான் அசிஸ்டன்ட் பிரின்ஸிபலாக இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த ஸ்கூலில் 11 வருஷம் டீச்சராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மேபி நம்ம வந்து 2 இயர்ஸ் வந்து பிரின்ஸிபலாக கூட இருக்கலாம், அசிஸ்டன்ட் பிரின்ஸிபலாக. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் என்னவாக இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 11 வருஷம் நான் இந்த ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹட் பீன் அ டீச்சர் இன் திஸ் ஸ்கூல் ஃபார் 11 இயர்ஸ் வென் ஐ காட் ப்ரொமோட்டட் ஆஸ் த அசிஸ்டன்ட் பிரின்ஸிபல். இடமாற்றம் ஆனபோது அவர் 2 ஆண்டுகள் மட்டுமே இந்த மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்தார். She had been the collector of this district for only 2 years when she got transferred. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆமாங்க, லாஸ்ட் இயரே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்படிங்களா, லாஸ்ட் இயரே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுங்களா? அப்போ அவங்க எத்தனை வருஷம் தான் இங்கே இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தாங்கன்னா 2 வருஷம் இருந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்ம வந்து இப்போ 3வது வருஷத்தில் இருக்கோம். 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை நாள் அவங்க வந்து கலெக்டராக இருந்திருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டால் 2 இயர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஷீ ஹேட் பீன் த கலெக்டர். இந்த இடத்துல ஹேஸ் பீன்னும் சொல்லிடக்கூடாது, ஷீ ஹேட் பீன், ஏன்னா இப்போ அவங்க கலெக்டராக இல்லை, அதாவது இந்த டிஸ்ட்ரிக்டில். ஷீ ஹேட் பீன் த கலெக்டர் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் ஓன்லி 2 இயர்ஸ் வென் ஷீ காட் ட்ரான்ஸ்ஃபர்டு. விவாகரத்து ஆனபோது அவர்கள் 10 ஆண்டுகள் திருமண பந்தத்தில் இருந்தனர். தே ஹேட் பீன் மேரிட் ஃபார் 10 இயர்ஸ் வென் தே டிவோர்ஸ்ட். தே ஹேட் பீன் மேரிட் ஃபார் 10 இயர்ஸ் வென் தே டிவோர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு அப்படின்னா, ஐ ஹவ் பீன் மேரிட் ஃபார் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹவ் பீன் மேரிட் ஃபார் 10 இயர்ஸ், அதாவது எனக்கு கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். இதே வந்துட்டு ஐ வாஸ் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, மேபி அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அவங்க வந்துட்டு அவங்க ஸ்பவுஸ் கூட இல்லை, இல்லை அவங்க ஸ்பவுஸுக்கு வந்து ஏதாவது ஆயிருக்கலாம். ஓகே, தட் இஸ் தே ஆர் சிங்கிள் நவ். அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பிரிஞ்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு நடந்திருக்கலாம். அவங்க ஸ்பவுஸ் அவங்களோட சோல்மேட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து அவங்க
இது என்ன சொல்கிறது இறந்துருக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு ஐ எம் மேரிட் அப்படின்னும் சொல்லக்கூடாது. ஓகே, ஐ எம் மேரிட் இல்லைனா ஐ ஹவ் பீன் மேரிடுன்னு சொல்லக்கூடாது, ஐ வாஸ் மேரிடுன்னு அதை மாற்றிடணும். ஓகே, இப்போது நம்ம பார்த்துருந்த எல்லா சென்டென்ஸுமே பார்த்தோன்னா பேசிவ் வாய்ஸ் தான். ஓகே, இதுவே வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேயே நம்ம வந்து பேசிடலாம். இதே வந்து ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸில் பேசினோம்னா இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் தான் பேசிவ் வாய்ஸ். ஐ ஹாவ் பெயிண்டட் யுவர் ரூம், ஐ ஹாவ் பெயிண்டட் யுவர் ரூம். இந்த இடத்துல யுவர் ரூம் ஹேஸ் பீன் பெயிண்டட், யுவர் ரூம் ஹேஸ் பீன் பெயிண்டட். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்தது, யுவர் ரூம் ஹேஸ் பீன் பெயிண்டட். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன வேலை செஞ்சோமோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதே வந்து பேசிவ் வாய்ஸில் வந்து நம்ம செஞ்ச வேலை என்னவோ அதை பற்றி பேசுகிறோம். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இங்கே வந்து சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் பேசிவ் வாய்ஸில். ஓகே, யுவர் ரூம் ஹேஸ் பீன் பெயிண்டட். ஸோ எதெல்லாம் பெயிண்ட் பண்ணிங்க, உங்கள் ரூம் பெயிண்ட் அடிச்சாச்சுங்க, அதுதான். ஓகே, அதான் இந்த இடத்துல வந்துட்டு பை மீ சொல்லுமா அப்படின்னா அது கம்பல்சரி கிடையாது. எப்பவுமே ஒரு வேலை பேசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை செஞ்சு முடிச்சாச்சா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டே தவிர அது யார் செஞ்சாங்கங்கிறது செகண்டரி தான். அது சொன்னாலும் சொல்லனாலும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யுவர் ரூம் ஹேஸ் பீன் பெயிண்டட் பை மீ அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஐ பெயிண்டட் யுவர் ரூம் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ், யுவர் ரூம் ஹேஸ் பீன் பெயிண்டட் பை மீங்கிறது பேசிவ் வாய்ஸ். We have sent the mails அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் எங்கள் கடமையை செஞ்சிட்டோம், நாங்கள் மெயில்ஸ் அனுப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது. இதே வந்துட்டு அந்த மெயில்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஹைலைட் பண்ணுறோம். த மெயில்ஸ் ஹாவ் பீன் சென்ட். ஓகே, த மெயில்ஸ் ஹாவ் பீன் சென்ட். எப்போவுமே இந்த இடத்துல மாற்றி போடும்போது ஆப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல யோர் ரூம் சிங்குலர், அதனால் ஹேஸ் பீன். இந்த இடத்துல மெயில்ஸ் அப்படின்னு வரனால அது ப்ளூரல், அதனால் ஹாவ் பீன் யூஸ் பண்ணுறோம். த மெயில்ஸ் ஹாவ் பீன் சென்ட் பை அஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். They have received the courier. They have received the courier. The courier has been received by them. By themங்கிறது ஆப்ஷனல். The courier has been received. Our team has completed the projects. The projects have been completed. The projects have been completed. ஸோ ஃபுல்லாக சொல்லணும்னா த ப்ராஜெக்ட்ஸ் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட் பை ஆர் டீம். ஆர் டீம் ஹேட் ஜஸ்ட் ரிலீஸ்ட் அ ஃபிலிம் வென் வி ஸ்டார்டட் ஷூட்டிங் அ நியூ ஒன். ஸோ ஒரு புது படம் தொடங்குறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு ஃபிலிம் எடுக்கிறவங்க, மூவி சம்மந்தப்பட்டவங்க பேசுகிற மாதிரின்னு வச்சுக்கலாம். அ ஃபிலிம் ஹேட் ஜஸ்ட் பீன் ரிலீஸ்ட் வென் ஆர் டீம் ஸ்டார்டட் ஷூட்டிங் அ நியூ ஒன். ஸோ இந்த இடத்துல அ ஃபிலிம் had just been released by us அப்படினு சொல்லலாம், இல்ல by our team அப்படினு சொல்லலாம். When our team started shooting a new one. Okay, ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் போதும். ஹேஸ் பீன், ஹேவ் பீன், அதில் வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது ஐஎன்ஜி ஃபார்ம். இதே நம்மளோட சுச்சுவேஷன்ஸ், நம்ம டெசிக்னேஷன், நம்ம நிலைமை அதை பற்றியெல்லாம் பேசும்போது ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல வந்து அது ப்ரெசண்ட்டாக இருந்தால் ஹேவ் பீன் யூஸ் பண்ணும். இதே வந்து ஹீ ஷீ இட் வந்து ஹேஸ் பீன். இதே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து ஹேட் பீன். இப்போது நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போயிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பேசுவோம் இல்லைங்களா, நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன், இந்த இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்லாம். அப்படி வரும்போதும் நம்ம இதை வச்சு தான் பெரும்பாலும் நம்ம பேசுவோம். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் விசிட்டிங் பிளேசஸ். நான் கிரீஸுக்கு போயிருக்கிறேன், நான் கிரீஸுக்கு போயிருக்கிறேன். இப்போ தான் போயிருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், லைஃப் டைமில் எப்போ வேணாலும் போயிருக்கலாம். அதுதான் இதோட மீனிங். இந்த ஹாவ் பீன் வந்துச்சுனாலே அதுக்கு அர்த்தம் அதுதான், ஹாவ் பீன் டு கிரீஸ். அதாவது என்னோடய கடந்த காலத்தில், நான் பிறந்ததுலேருந்து என்னோடய லைஃப் டைமில் நான் கிரீஸுக்கு போயிருக்கேன். அது எப்போன்னு கிடையாது, மேபி 1 இயர் பேபியாக இருக்கும்போது கூட போயிருக்கலாம், இல்லை வந்து ஒரு டாட்லராக இருக்கும்போது போயிருக்கலாம், மேபி ஆஸ் அ கிட் எப்போ வேணாலும் போயிருக்கலாம். ஆனால் போயிருக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஐ ஹவ் பீன் டு கிரீஸ். நான் கிரீஸுக்கு 2 முறை போயிருக்கிறேன், ஐ ஹவ் பீன் டு கிரீஸ் ட்வைஸ். ஐ ஹவ் பீன் டு கிரீஸ் ட்வைஸ். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம 2 இடத்துலையுமே லைஃப் டைம் பற்றி தான் பேசுகிறோம். லைஃப்பில், உங்கள் லைஃப்பில் எனக்காவது கிரீஸுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னா ஐ ஹவ் பீன் டு கிரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து என் வாழ்நாளில் நான் 2 வாட்டி கிரீஸுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோன்னா ஐ ஹவ் பீன் டு கிரீஸ் ட்வைஸ்.
இப்போ இந்த இடத்துல நான் கடந்த ஆண்டு கிரீஸுக்கு போயிருந்தேன். பர்டிகுலர் இயரை பற்றியே நம்ம பேசுகிறோம், கடந்த ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வரும்போது நம்ம வந்து ஐ ஹவ் பீன் டு கிரீஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல வந்து ஐ வென்ட் டு கிரீஸ் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து கடந்த ஆண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் ஐ வென்ட் டு கிரீஸ் லாஸ்ட் இயர். இல்லை ஐ விசிட்டட் கிரீஸ் லாஸ்ட் இயர், விசிட்டட் டு கிரீஸில் ஐ வென்ட் டு கிரீஸ், இல்லைனா விசிட்டட் கிரீஸ் லாஸ்ட் இயர். இல்லை அப்படின்னா ஐ விசிட்டட் கிரீஸ் அ இயர் அகோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அ இயர் அகோ. மூணில் எதை வேணாலும் சொல்லலாம். இதே நம்ம வந்து யார்கிட்டையாவது வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கலாம். நீ கிரீஸுக்கு எப்போவாவது போயிருக்கிறியா அப்படின்னு கேட்குறோம். அதாவது உன் லைஃப் டைமில் எப்போவாவது கிரீஸுக்கு போயிருக்கிறியா அப்படின்னா ஹாவ் யூ எவர் பீன் டு கிரீஸ், ஹாவ் யூ எவர் பீன் டு கிரீஸ். அவன் கிரீஸுக்கு போனதே இல்லை, அவள் கிரீஸுக்கு போனதே இல்லை அப்படின்னா ஷீ ஹாஸ் நெவர் பீன் டு கிரீஸ், ஷீ ஹாஸ் நெவர் பீன் டு கிரீஸ், அவள் கிரீஸுக்கு போனதே இல்லை அவள் லைஃப் டைமில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டூ சென்டென்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனே நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ 2018 த கிரேட் பிரிட்டன் போவதற்கு முன் நாங்கள் வெளிநாடு போனதே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம யார்கிட்ட பேசிகிட்ருக்கோம், நாங்கள் 2018 கிரேட் பிரிட்டன் போயிருந்தோம், இங்கிலாந்து போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். அப்போ நம்ம சொல்கிறோம், அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளிநாடுன்னு போனதே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வெளிநாடே போனது கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயத்தை இன்னியுமே பாஸ்ட்டை வச்சு பேசிகிட்ருக்கோம். ஸோ 2018 ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு, அப்போ நம்ம இங்கிலாந்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போகிறப்ப நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விசிட் தெரியுமா, நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்தியாவை விட்டு வெளியே போனதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். When we travel to the Great Britain in 2018, when we travel to the Great Britain in 2018, we had never been abroad before. டூ அப்ராட் கிடையாது, நெவர் பீன் அப்ராட் பிஃபோர். இதே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டோட பேரோ இல்லை ஊரோட பேரோ போடுறீங்க அப்படின்னா அப்போ வந்து டூ போட்டு தான் போடணும். ஓகே, வி ஹேட் நெவர் பீன் டு ஆஸ்திரேலியா பிஃபோர், வி ஹேட் நெவர் பீன் டு லண்டன் பிஃபோர், அந்த மாதிரி தான் சொன்னோம். அப்ராட் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா அந்த பார்டரை க்ராஸ் பண்ணுறது தான், அது ஒரு நாடு கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து டூ யூஸ் பண்ணக்கூடாது, இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ யாராவது வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னா அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா ஹீஸ் அப்ராட், அவ்வளோதான். ஹீ இஸ் gone to abroad-னு சொல்லக்கூடாது, ஹீஸ் அப்ராட் அவ்வளோதான். இல்லை ஹி ஹஸ் கான் அப்ராட் அப்படின்னு சொன்னோம்னாலே போதும், டூ போட்டு பேசக்கூடாது அப்ராடுக்கு. ஓகே, when we travel to the Great Britain in 2018, we had never been abroad before. So அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வெளிநாட்டுக்கு போனதே கிடையாது. 2018 நாங்கள் முதல்ல அப்ராடுக்கு போனது அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து கிரேட் பிரிட்டனுக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, நான் கடந்த ஆண்டு மேங்களூரில் உள்ள சுவாமி விவேகானந்தா கோளரங்கம் போவதற்கு முன் 3D பிளானட்டேரியம் போனதே இல்லை. அதாவது கோளரங்கத்தை தான் வந்து பிளானட்டேரியம் அப்படின்னு சொல்கிறோம். When I visited சுவாமி விவேகானந்தா பிளானட்டேரியம் இன் மேங்களூர் லாஸ்ட் இயர், ஐ ஹட் நெவர் பீன் டு அ 3D பிளானட்டேரியம் பிஃபோர். ஸோ பல பிளானட்டேரியம் போயிருக்கலாம், பட் 3D பிளானட்டேரியம் வந்துட்டு நம்ம முதல்ல எப்போ போனோம், அதாவது லாஸ்ட் இயர், அதுவும் சுவாமி விவேகானந்தா பிளானட்டேரியம் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து 3D பிளானட்டேரியமில் பார்க்குறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த லெசனே வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நம்ம ஈஸியாக அதை நான் வச்சிட்டோம்னா ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம், இல்லை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஆக்டிவ் வாய்ஸில் கூட பேசிக்கலாம். ஓகே, ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஹேவிங் செட் தட் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் தேங்க்யூ, பை பை.